அமெரிக்கா அதிபர் தேர்தல் உலக நாடுகள் எல்லாமே கவனிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தல் இருந்து வந்துட்டு இருக்கு நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த தேர்தல் அப்படிங்கிறது நடக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்குமே அதுபர் களத்துல இரண்டு பிரதான கட்சிகள் தான் போட்டியில இருந்து வந்துட்டு அதுல ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி அப்படிங்கிற இரண்டு கட்சிகள் தான் இப்போ பிரசண்டா ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக ஜோ பைடன் தான் அமெரிக்காவினுடைய அதுபரா இருந்து வந்துட்டு இதற்கு முன்னாடி ஜோ பைடனுடைய பீரியட்க்கு முன்னாடி குடியரசுக் கட்சியை சார்ந்த டொனால்ட் ட்ரம்ப் தான் அமெரிக்காவினுடைய அதிபராக பதவியேற்று வந்துட்டு இருந்தார் ஜோ பைடனுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது முடிவடைவதை ஒட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் நவம்பர் மாதத்துல அமெரிக்காவினுடைய அதிபருக்கான தேர்தல் அப்படிங்கிறது வரப்போகுது இப்ப இருந்தே அந்த அதிபர் தேர்தல் காலம் சூடுபிடிக்க தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இரு பிரதான கட்சிகளுமே தங்களுடைய வேட்பாளர்கள் யார் அப்படிங்கறத முடிவு பண்றக்காக பல்வேறு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த தேர்தலில் நாங்க போட்டி போட போறோம் அப்படின்னு இரண்டு கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்களுமே தங்களுடைய முயற்சிகளை செய்தும் கட்சிக்காரங்க கிட்ட இருந்து ஆதரவுகளையும் பெற்று வந்துட்டு இருக்காங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்குமே அதுபர் தேர்தலில் வேட்பாளராக நிக்கணும் அப்படின்னா சொந்த கட்சியை சேர்ந்தவர்களுடைய ஆதரவை பெற வேண்டியது அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமானதாக பார்க்கப்படுது அந்த வகையில ஜனநாயக கட்சியின் சார்பாக அடுத்த தேர்தலிலும் ஜோ பைடன் போட்டி போடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ ஜோ பைடனுக்கு வயதை பொறுத்த வரைக்குமே எண்பத்தி ஓரு இதாகுது அதே நேரத்தில் குடியரசு கட்சி சார்பில் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் அதிபர் தேர்தலில் போட்டி போடுறதுக்காகவும் அவர் தனக்கான ஆதரவை தீட்டுவதற்காகவும் நீண்ட நாட்களாகவே அந்த ரேஸில் பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இது இல்லாமல் நிக்கி ஹாலே இந்திய வம்சாவளியை சார்ந்த நிக்கி ஹாலே என்பவர்களும் விக்ரம் ராமசாமி என்பவரும் குடியரசுக் கட்சி சார்பாக அதிபர் தேர்தலில் போட்டி போடலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன்லையும் இருந்து வந்துட்டு சொல்லப்பட்டு வந்துச்சு நிக்கி ஹாலாவை பொறுத்த வரைக்குமே டொனால்ட் ட்ரம்பினுடைய தீவிர ஃபாலோவராக இருந்து வந்துட்டு நாங்க பல முக்கிய பொறுப்புகளையும் இவங்க வகுச்சு வந்துட்டு இருந்தாங்க ஜனநாயக கட்சி இப்ப வந்து ஆட்சி நடைபெற்று வந்துட்டு இருக்கு மக்களினுடைய கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்குமே ஜனநாயக கட்சி மீது சில அதிருப்திகள் இருந்து அதே நேரத்தில் ட்ரம்ப்பை எடுத்துக்கிட்டோம் கடந்த ஆண்டு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் வரைக்குமே டொனால்டு ட்ரம்ப்னுடைய ஆட்சி காலத்தில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்களும் அவர் வித்திருந்தாரு பல்வேறு நாடுகளினிடையே மோதல் போக்கையுமே அவர் கடைபிடித்து வந்திருந்ததை நம்ம பார்த்து வந்திருப்போம் அதாவது அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வகுத்து பிற நாட்டவர்களை அனுமதியையும் அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதையும் டொனால்டு வந்துட்டு இருந்தார் இந்த நிலைமையில டொனால்டு ஆறு வயதாக மீண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காவது வருஷம் நடக்க போற அதிபர் தேர்தலில் போட்டி போடுறதுக்காக ரொம்ப தீவிரமான முயற்சிகளை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க குடியரசு கட்சி சார்பாக மீண்டும் ஒரு அதிபர் வேட்பாளர் வந்து உருவாகியிருக்காரு அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது மைக் பென்ஸ் மைக் பென்ஸை பொறுத்த வரைக்குமே இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி ஓரு வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அதிபரா பதவி ஏற்ற காலத்துல அப்போ அவருக்கு துணை அதிபரா மைக் பென்ஸ் வந்து வந்துட்டு இவர் அமெரிக்காவின் உடைக்க நாற்பத்தி எட்டாவது வைஸ் பிரசிடென்டாகவும் இருந்து வந்துட்டு இருந்தாரு அதே நேரத்துல கடந்த முறை ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக நின்ன கமலா ஹாரிஸுக்கு எதிராக துணை அதிபர் தேர்தலையும் இவர் வந்து பங்கேற்றாரு ஆனா அந்த முறை வந்து இவர் வெற்றி பெற முடியல இந்த நிலையில மைக் பென்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நடக்க போற அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் சார்பாக தானும் போட்டி போட போறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு மைக் பென்ஸ் இதற்கான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தின் முன்னாடி தாக்கலும் செஞ்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் இருந்த போது துணை அதிபராக இருந்த ஒரு நபர் இப்போ அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் நிக்க போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டும் அவருக்கு எதிரான நிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு காரணம் அப்படிங்கறதும் இருக்கு அது என்ன அப்படின்னு பாக்கும்போது இரண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் அமெரிக்காவில் நடந்த அதிபர் தேர்தலின் போது தன்னுடைய தோல்விக்கு மைக் பென்ஸும் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து டொனால்டு ட்ரம்ப் வைக்கிறாரு தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையில் இவர் மோசடி செஞ்சுட்டதா டொனால்டு ட்ரம்ப் வந்து சில கருத்துகளையும் சொல்றாரு இதனால் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மைக் பென்ஸ் இருவருக்கும் இடையேயான மோதல் போக்கு அப்படிங்கிறது அதிகரித்து கருத்து வேறுபாடு உருவாகியிருக்கு டொனால்டு ட்ரம்ப் பொறுத்த வரைக்குமே தன்னுடைய வெற்றி உறுதி செய்யப்படணும் அப்படிங்கிற காரணத்திற்காக ரொம்ப ஃபாஸ்டாகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த அதிபர் ரேஸில் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்காரு ஏற்கனவே குடியரசுக் கட்சி சார்பாக இன்னும் சில வேட்பாளர்கள் அதிபருக்கான தேர்தல் களத்தில் தாங்களும் இறங்க போறதா சொல்லி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில

மக்களினுடைய ஆதரவு இப்போ இருக்கா அவர்களுடைய மனநலம் என்னவா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் எல்லாமே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காவது வருஷம் நடக்க போகிற அந்த தேர்தலில் தான் தெரிய வரும் ஆனால் இதற்கு முன்னாடியே ஜனநாயக கட்சியின் சார்பாக ஒரு வேட்பாளரும் குடியரசுக் கட்சியின் சார்பாக ஒரு வேட்பாளரும் தான் டிசைட் பண்ணப்படணும் ஆனால் இப்போ அந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுலேயே இவ்வளவு ஒரு தள்ளுமுள்ள நடந்து வந்துட்டு இருக்கு நிறைய வேட்பாளர்கள் வாலண்டியராக நாங்கள் போட்டி போடுறோம் அப்படின்னு சொன்னதுனால கட்சிக்குள்ளேயே அந்த ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல்கள் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் கட்சி உறுப்பினர்கள் பண்றாங்க எந்த வேட்பாளருக்கு ஆதரவு அதிகமா இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நடக்க போற அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளர்கள் ஜனநாயக கட்சி வேட்பாளர் மற்றும் குடியரசு கட்சி சார்பாக போட்டியிட போற வேட்பாளர் யார் அப்படிங்கிறது தெரிய வரும்